இவன் ஏன் தரையில நீச்சல் அடிக்கிறான்? ஆஹா, நிக்கிற வண்டியில இருந்தா டைவ் அடிச்சிருக்கனா? ஓ, இவங்களுக்காக தான் வண்டியில நிறுத்தினானா? யோ, ஒரு எருமாட்டுக்கு இருக்க மரியாதை எனக்கு இல்லையா? ஆமா ஐயா, அப்படித்தான் பண்ணுவேன். இப்ப என்ன பண்ணணுங்கிற? போ, உன் ஐஜி மாமா கிட்ட சொல்லி என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். போ சார், ஒரு ஆத்ம திருப்திக்காக. என்னது போடா கருவாட்ட மண்டையா? மரியாதையா ஓடிடு. ஓ, எப்படியா போகணுமே? ஓ, டைம் ஆயிடுச்சு, நான் எப்படி போவேன்? இனி ஏதாவது எந்த வண்டி வந்தாலும் எப்படியாவது குறுக்க விழுந்தாவது ராம்கோ போயிடணும். இப்படி அல்லோலப்பட்டு நின்னப்பதான் உங்க வண்டி வந்துச்சு. பெரிய மனசு பண்ணி இந்த ஊர் வழியா வந்தீங்க. 7 மணி நேரத்துக்குள்ள போய் சேர வேண்டிய இடத்துக்கு 33 மணி நேரம் ஆகிய நாள் போய் சேர முடியல. இப்போ புரியுதானே இந்த காரிங்க நிக்கிறதுக்கு என்ன காரணம்? எல்லாத்துக்கும் காரணம் ராசி தானே. பிஸ்கோத் மேட்ர பெரிய பிஸ்தா மாதிரி ஆரம்பிச்சா, ஆனா சரி காமெடி. ஆமா, சரி காமெடி. நீ ஏன் சிரிக்கிற? ஒரு கம்பெனிக்காக. ஒர்க்ஷாப் என்னாச்சு? இங்க பக்கத்துல ஒன்றும் இல்லைங்களா? இங்கே இருந்து 5 கிலோமீட்டர் அப்பால குன்னத்தில் தான் இருக்காங்களாம். எதுவும் மெக்கானிக் நம்பர் கொடுத்தாங்க, அது சுவிட்ச் ஆஃப்னு இருக்கு. ஓ, அப்படியா? இப்படியே நடந்து போயிட்டே இரு. வழியில ஆட்டோ, டாக்ஸி, பைக்கு ஏதாவது வரும், அதுல ஏறி போய் குன்னத்துல இருந்து மெக்கானிக்கா எப்படியாவது கூட்டிட்டு வந்துரு. சரி சார், நான் கிளம்புறேன். ஜி, உங்க போன் நம்பர் கொடுங்க, போன்ல உங்க கதையை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஹலோ. கோபப்படுறானே இவன், கதையை நம்மள்கிட்ட சொல்ல மாட்டானோ? என்ன பண்ணிருக்க? கம்பெனி மெக்கானிக்க அரேஞ்ச் பண்ண முடியல சார். நாங்க சீக்கிரம் கிளம்பி ஆகணும். வேற ஒரு காராவது அரேஞ்ச் பண்ணி அனுப்பி வை. சரியா? ஓகே சார், ஓகே. அண்ணா, மணி 7 தாண்டிருச்சுல, இந்நேரம் எனக்கு வேலை 50 ஆயிருக்கும். இதோ மாமா தான் போன் பண்றாரு. அட்டன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, கழுவி கழுவி ஊத்துவாரு. பாக்குறீங்களா? ஏர்மை ஏர்மை, உனக்கு அக்கா பையன் ரெக்கமெண்ட் பண்ணேன் பாரு. உனக்கெல்லாம் வேலை வாங்கி கொடுக்க நினைச்சேன் பாரு, என் மூஞ்சில கரிய பூசிட்டேடா. அப்படியே ஊரை பார்த்து ஓடிடு. ஊருக்கு போனா பண்ணி மேய்க்க கூட லாய்க்கலடா நீ. உன் வேலைக்கு போய் வரணும் மாமா. வரமாட்டோம். நீ எல்லாம் எங்க உருப்பிட போற மாமா? ஒரு ஆத்ம திருப்திக்காக. மாமா பாவண்டா, போகட்டும் விடு. சும்மாடா, உட பிரசம் பண்டியா. எனக்கெல்லாம் பட்டாதான் புத்தியோ. இதெல்லாம் நமக்கு புதுசானே, பழகிருச்சுனே. சரண, இப்போ சொல்லணே, இதுக்கு மேலேயும் நாங்கள் இருக்கணும். மெக்கானிக் வர்றதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் ஒரு டைம் பாஸ் வேணும் இல்லையா? ஷோ, இது யாரு உசுறு? ஃப்ரெண்டுனா? ஃப்ரெண்டுனா காதலி தானா? ரொமான்ஸ் வேறையா? வா வா வா, மெக்கானிக் வர்றதுக்குள்ள சொல்லு பாக்கலாம்.